பெருந்தலைவர் காமராசர் பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்கள். காமராஜர் ஒருவரை ஒரு தடவை பார்த்து பேசிவிட்டால் போதும், அவரை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் மிக சரியாக சொல்வார். அந்த அளவுக்கு அவரிடம் ஞாபக சக்தி மிகுந்திருக்கிறது. காமராஜரிடம் பேசும்போது அவர் அமருங்கள், மகிழ்ச்சி, நன்றி என அழகு தமிழில்தான் பேசுவார். காமராஜரின் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாய் இருக்கிறது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்கிறார். காமராஜருக்கு கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், திட்டி தீர்த்து விடுவார். ஆனால் அந்த கோபம் மறு நிமிடமே பனிக்கட்டி போல கரைந்து மறைந்து விடும். தமிழ்நாட்டில் எந்த ஊர் பற்றி பேசினாலும் அந்த ஊரில் உள்ள தியாகி பெயர் மற்றும் விவரங்களை துல்லியமாக சொல்லி ஆச்சரியப்படுத்துவார். தனது பாட்டி இறுதி சடங்கில் கலந்து கொண்ட காமராஜர் தோளில் துண்டு போடப்பட்டது. அன்று முதல் காமராஜர் தன் தோளில் துண்டை போட்டுக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். கதர் துண்டுகள் அணிவித்தால் காமராஜர் மிக மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் அந்த கதர் துண்டுகள் அனைத்தையும் பாலமந்தீர் என்ற ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுத்து விடுவார். 1966 ஜெய்ப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய காமராஜர் ஐயா மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்கும் தொழில்களை நிறைய தொடங்க வேண்டும் என்று இந்த உரைதான் இந்திய பொருளாதாரத்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. பெருந்தலைவரை எல்லோரும் காமராஜர் என்று அழைத்து வந்த நிலையில் தந்தை பெரியார்தான் மேடைகள் தோறும் காமராசர் என்ற கூறி நல்ல தமிழில் அழைக்க வைத்தார். காமராஜருக்கு பச்சை தமிழன் என்ற பெயரை சூட்டியவர் ஈவேரா பெரியார்.